திருவாதிரைக்களி உருவான வரலாறு. சிதம்பரத்தின் அருகே உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார் சேந்தனார். அவர் ஒரு விறகு வீட்டில் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்து விட்ட பிறகு உண்ணுவது சேந்தனாரின் கடமையாக இருந்தது. சேந்தனாரின் பக்தியை உலகு குணர்த்து சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். அன்று ஒரு நாள் மழை பெய்தது. அதனால் விறகு விற்க முடியவில்லை. விறகு விற்றால்தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும். ஆகையால் அவரால் அன்று சமையல் சமைக்க முடியவில்லை. இருந்தாலும் சேந்தனார் அன்று மாறாக அரிசியை பிடித்து மகவாக்கி அதில் களி செய்து சிவனடியார்கள் யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆனால் அன்று யாரும் தென்படவில்லை. மனம் நொந்த அவரின் வீட்டிற்கு சிவபெருமான் சிவனடியார் வேடம் கொண்டு வந்தார். சிவபெருமான் சேந்தனாரிடம், உன்ன ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க சேந்தனாக மகிழ்ந்து களியை அவருக்கு உணவாக அன்போடு அளித்தார். அதை சிவபெருமானும் மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார். பிறகு சிவபெருமான் அவரிடம், எஞ்சியிருப்ப களியை எனக்கு அடுத்த வேலை உணவிற்கு தருவாயா என்று கேட்டு வாங்கி கொண்டார். அன்று இரவு சிதம்பரத்தில் உள்ள அரசனின் கனவில் சிவபெருமான் இப்படி காட்சி கொடுத்தார். சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் வீட்டில் களியுண்ட செய்தியை கூறினார். மறுநாள் அதிகாலை வழக்கம் போல் தில்லைவாழ் அந்தனர்கள் சிதம்பரம் கோயில் கருவறையை திறந்தார்கள். அப்போது எம்பிரானை சுற்றி களி சிதறர்கள் இருப்பதைக் கண்டு வியந்தார்கள். இந்த செய்தியை அரசருக்கு தெரிவித்தார்கள். இதை கேட்ட அரசர் நேற்றிரவு தான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தார். அப்போது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அரசன் உட்பட அனைவரும் அங்கு இருந்தார்கள். சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தார். அப்போது சிவபெருமானை தேரில் அமர்த்தி இருந்தார்கள். ஆனால் அந்த தேர் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. எல்லாரும் மழை காரணமாக சேற்றில் சிக்கிய தேர் அசையாமல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டார்கள். அப்போது ஒரு அசரீதி கேட்டது. சேந்தா, நீ பல்லாண்டு பாடு என்று கேட்டது. அங்கு இருந்த சேந்தனாரோ, ஒன்றும் அறிந்திராத நான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பிரானை வணங்கி தொழுது நின்றார். எம்பிரானோ, யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று அருள் புரிந்தார். அப்போது சேந்தனார் மண்ணுக்கதில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதே என்று முடித்து 13 பாடல்கள் எம்பிரானை வாழ்த்தி வணங்கி பாடினார். உடனே தேர் அசைந்தது. அப்போது அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடியில் வீழ்ந்து வணங்கினார்கள். சேந்தனாரோ, அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற அரசரோ, நடராஜ பெருமானே தங்களின் வீட்டிற்கு களியுண்ண வந்தார் என்றார். அதை கேட்ட சேந்தனார், எம்பிரான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணையை எண்ணி இந்த அடியனின் வீட்டிற்கு வந்ததை எண்ணி பரவசமடைந்தார். இந்த அற்புதம் நிகழ்ந்தது ஒரு திருவாதிரை தினத்தில் என்பதால் திருவாதிரை என்று களி சமர்ப்பித்து வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். அதனால் தான் திருவாதிரை என்று ஒரு வாய் களி என்ற பழமொழி வந்தது. ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக. ஓம் சிவாய நமக. தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் அருளும் இறைவா போற்றி.